நியூஸ் நேயர்கள் அனைவரையும் அறிவியல் புதிர்கள் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறோம். பொதுவா அறிவியல் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்கு இன்னும் புரியாத புதிராகவே இருக்கு. இப்படி பல சந்தேகங்களுக்கான விடைகளை தான் நம்ம ஒவ்வொரு வாரமும் நம்ம நிகழ்ச்சியில பாத்துட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு கண்டங்கள் குறித்து பார்க்க போறோம். கண்டங்கள் குறித்தான சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் விடை கொடுக்க நம்மிடையே சயின்டிஸ்ட் திரு பொன்முடி அவர்கள் வருகை தந்திருக்கிறார். அவரை வரவேற்று அவரிடம் தொடர்ந்து பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். இப்ப வந்து நம்ம அறிவியல் ரீதியா பார்க்கும்போது நம்ம ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு டாபிக் கொடுத்து பார்த்துட்டு வரோம். இந்த வாரம் பார்த்தோம்னா கண்டங்கள் குறித்து பார்க்க போறோம். இப்ப கண்டங்கள் என்றாலே வந்து மக்கள் மத்தியில வந்து பல சந்தேகங்கள் வந்து குழப்பங்கள் வந்து இன்றும் வந்து இருந்து கொண்டேதான் இருக்கிறது. அந்த வகையில தற்போது வந்து கண்டங்கள் எல்லாம் வந்து நகர்ந்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுது. இது வந்து நம்பலாமா நம்ம கூடாதா அப்படின்னு மக்கள் மத்தியில ஒரு குழப்பம் இருக்கு. இது அறிவியல் ரீதியா பார்க்கும் போது எந்த வகையில சாத்தியம், இது உண்மையா இல்லையா? இப்பொழுது டைனோசர்கள் யானை விட 4 மடங்கு எடையுள்ள ஒரு விலங்கு. டைனோசர்களால் கடல் பரப்பை கடக்க இயலாது. ஆனால் டைனோசரின் புதைபடிவங்கள் தீவு கண்டங்களான அண்டார்டிகா, ஆஸ்திரேலியா போன்ற கண்டங்களில் காணப்படுகின்றன. எனவே இந்த டைனோசர்ஸ் எப்படி இந்த கடல் பகுதியை கடந்து இந்த தீவு கண்டங்களுக்கு சென்றன என்கிற ஒரு கேள்வி எழுகிறது. இந்த புதிரை விடுவிப்பதற்காக புவியியல் வல்லுநர்கள் ஒரு கருத்தை உருவாக்கினார்கள். அதாவது கண்டங்கள் எல்லாம் ஒரு காலத்து ஒன்றாக இருந்த பிறகு தனித்தனியாக பிரிந்து நகர்ந்து தற்போது உள்ள இடத்திற்கு வந்து சேர்ந்திருக்க வேண்டும் என்று நம்பினார்கள். அதாவது இது ஒரு மேற்போக்கான சிந்தனை. இந்த கருத்தை முதன் முதலில் கூறியவர் ஜெர்மன் நாட்டைச் சேர்ந்த டாக்டர் ஆல்ஃபிரட் வெக்னர் என்பார். அவர் முதன் முதலில் இதுபோன்று மெசோசாரஸ் என்ற விலங்கின் புதைப்படிவங்கள் தென்னமெரிக்க கண்டத்திலும் ஆப்பிரிக்க கண்டத்திலும் கண்டுபிடிக்கப்பட்டதற்கு இந்த கண்டங்கள் ஒன்றாக இருந்து பிரிந்து நகர்ந்திருக்க வேண்டும் என்று கூறினார். ஆனால் அவரின் விளக்கத்தை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் காட்டு கடல் பகுதிக்கு அடித்து கொண்டு வரப்பட்ட மரக்கிளைகள் தாவரங்கள் மேல் அமர்ந்தபடி விலங்கினங்கள் ஒரு கண்டங்களிலிருந்து மற்ற கண்டங்களுக்கு தற்செயலாக வந்து சேர்ந்திருக்கலாம் என்று கூறினார்கள். புவியியல் வல்லுநர்கள் எதிராக ஒரு விளக்கத்தை கூறினார்கள். அப்பொழுது வடதுருவ பகுதியில் ஆர்டிக் பகுதியில் ஸ்பிட்பென்சன் என்கிற ஒரு தீவில் வெப்பமண்டல காலநிலையில் வளரக்கூடிய கள்ளி வகையான தாவரங்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அப்பொழுது வெக்னர் ஒரு கேள்வி கேட்டார். வெப்பமண்டல காலநிலையில் வளரக்கூடிய தாவரங்கள் எப்படி பனிப்பிரதேசத்தில் வளர்ந்துடுறேன்? நிச்சயம் சாத்தியம் இல்லை. எனவே ஒரு காலத்தில் இந்த தீவானது பூமத்திய ரேகை பகுதியில் இருந்து இருக்க வேண்டும், அதன் பிறகு தனித்தனியாக நகர்ந்து வடதுருவ பகுதியை அடைந்திருக்க வேண்டும் என்று ஒரு விளக்கத்தை கூறினார். இதற்கு புவியியல் வல்லுநர்களால் எதிர்ப்பு தெரிவிக்க முடியவில்லை. வேறு வழியின்றி வெக்னரின் கருத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். எனவே கண்டங்கள் எப்படி நகரும் என்று யோசிக்க ஆரம்பித்தார்கள். கடல் தரையை பார்த்த பொழுது கண்டங்கள் வந்து கடல் தரையை பிளந்து கொண்டு நகர்ந்ததற்கான தடயங்கள் எதுவுமே அறியப்படவில்லை. எனவே கண்டங்களை சுற்றி ஒரு எரிமலை தொடர் இருப்பது தெரிய வந்தது. அது மட்டுமல்லாமல் அந்த எரிமலை தொடர் நெடுகிலும் எரிமலை சீற்றங்கள் அடிக்கடி நடந்தன. அப்பகுதியில் நில அதிர்ச்சிகளும் ஏற்பட்டன. எனவே அதன் அடிப்படையில் ஒரு புதிய விளக்கத்தை உருவாக்கினார்கள். அதாவது அந்த கண்டங்களை சுற்றி இருக்கும் எரிமலை தொடர் நெடுகிலும் பூமிக்கிலிருந்து வெப்பமான பாறைக்குழம்பு மேற்பகுதிக்கு வந்த பிறகு குளிர்ந்து இறுகி புதிய கடல் தளமாக தொடர்ந்து உருவாகி கொண்டிருக்கிறதாகவும், அதனால் அந்த பகுதியிலிருந்து கடல் தளம் விரிவடைந்து நகர்ந்து கொண்டிருப்பதாகவும், அதனால் அந்த கடல் தளங்களுடன் கண்டங்கள் நகர்ந்து கொண்டிருப்பதாக ஒரு கருத்தை உருவாக்கினார்கள். ஆனால் இது ஒரு சரியான கருத்தல்ல. எப்படி என்றால், உதாரணத்துக்கு தென்துருவ பகுதியில் தற்போது உள்ள தென் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, இந்தியா, ஆஸ்திரேலியா ஆகிய கண்டங்கள்லாம் 10 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு தென்துருவ பகுதியில் அண்டார்டிக் கண்டத்துடன் இணைந்து ஒரே கண்டமாக கோண்டுவானா என்ற ஒரு கண்டமாக இருந்ததாக நம்புகிறார்கள். அதன் பிறகு அண்டார்டிக் கண்டத்தை சுற்றிலும் புதிய கடல் தளம் உருவாகி எதிரெதிர் திசைகளை நோக்கி விரிவடைந்து நகர்ந்ததாகவும், அதனால் வடபகுதியை நோக்கி நகர்ந்த கண்டங்களோட கடல் தளத்துடன் கண்டங்கள் வடபகுதியை நோக்கி நகர்ந்து தற்போது உள்ள இடத்திற்கு வந்ததாக நம்புகிறார்கள். இது ஒரு தவறான விளக்கம். எப்படி என்றால், அண்டார்டிக் கண்டமானது தென் துருவ பகுதியில் குறைந்த சுற்றுவட்ட பகுதியில் இருக்கிறது. எனவே குறைந்த சுற்றுவட்ட பகுதியில் உருவாகும் கடல் தளமானது வடபகுதியை நோக்கி, அதாவது அதிக சுற்று உள்ள பகுதியை நகர்ந்து நிரப்ப இயலாது. அதேபோன்று அண்டார்டிக் கண்டத்தை சுற்றி அதிகமான சுற்றுவட்ட பகுதியில் உருவாகும் கடல் தளமானது அண்டார்டிக் கண்டத்தை நோக்கி குறைந்த சுற்றுவட்ட மன்னிக்கணும்
குறைந்த சுற்று வட்ட பகுதியை நோக்கி நகர்ந்து செல்ல இயலாது. அப்படி நகர்ந்தால் கடல்தள பாறைகளுக்கு இடையில் நெருக்கடி ஏற்பட்டு நொறுங்கிவிடும். எனவே இது இதே போன்று ஆப்பிரிக்க கண்டத்தை சுற்றியும் புதிய கடல் தளம் உருவாகி எதிரெதிர் திசைகளை நோக்கி விரிவடைந்து நகர்ந்து சென்று கொண்டிருக்கிற மன்னிக்கணும் நகர்ந்து சென்று கொண்டிருப்பதாக அரசியலர்கள் நம்புகிறார்கள். ஆனால் இப்ப சமீபத்தில் இந்தோனேசியா பகுதியிலாம் நிலஅதிர்ச்சி ஏற்பட்டுச்சு. இதுக்கு வந்து இந்த கண்டத்திட்ட அடிப்படையிலே விளக்கம் கூறுகிறார்கள். எப்படி என்றால், இந்த வடபகுதி நோக்கி வந்து இந்தியா ஆஸ்திரேலியா கண்டங்களோடு நகர்ந்து வந்த கடல் தளமானது சுமத்ரா தீவுக்கு அடியில் பூமிக்கு அடியில் செல்கிறது. சென்ற பிறகு பூமிக்கு அடியில் இருக்கும் வெப்பத்தினால் அந்த பாறைக்குழம்பு கடல்தள பாறை வந்து பாறைக்குழம்பாக உருகி மறுபடியும் மேல் நோக்கி உயர்ந்து கடல் தளத்தையெல்லாம் தீவையெல்லாம் பொத்துக்கிட்டு மேலே எரிமலையாக வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக சுமத்ரா தீவுக்கு தென்பகுதியில் ஒரு கடல் தரையில் அகலிகள் என்று அழைக்கப்படுகிற ஒரு நீண்டு குறுகிய பள்ளங்கள்லாம் இருக்கிறது. இதே மாதிரி அண்டார்டிக் கண்டத்தை நோக்கி கடல் தளம் விரிவடைந்து நகர்ந்து சென்று கொண்டு இருப்பதாக கூறுகிறார்கள். ஆனால் அண்டார்டிக் கண்டத்தை சுற்றிலும் கடல் தரையில் வந்து அகலிகள் காணப்படவில்லை. அதே போன்று அண்டார்டிக் கண்டத்தை சுற்றிலும் எரிமலைகள் உருவாகி இருக்கவில்லை. இதே போன்று ஆப்பிரிக்க கண்டத்தை சுற்றிலும் கடல் தரையில் அகலிகள் உருவாகி இருக்கவில்லை. அதே சமயத்தில் ஆப்பிரிக்க கண்டத்தை சுற்றிலும் எரிமலைகளும் தொடர்ச்சியாக உருவாகி இருக்கவில்லை. எனவே புவியியல் வல்லுநர்கள் கூறிய விளக்கமானது ஒரு முரண்பாடான அடிப்படை ஆதாரமற்ற கருத்து என்பது ஆதாரபூர்வமாக நிரூபணமாகிறது. இப்போ நீங்க வந்து இப்போ இது நிலையாக இருக்குன்னு என்று சொல்றீங்க. அப்ப இது நிலையாக இருக்கு என்றால் இது எதன் அடிப்படையில் உங்களால் வந்து சொல்ல முடிகிறது? நல்ல கேள்வி. இப்போ வந்து கடல் தளம் நகர்ந்து கொண்டு இருக்கிறதுன்னு சொல்றாங்க. இப்ப பசிபிக் கடல் தரையிலாம் வந்து ஹவாய் தீவுகள் வந்து தொடர்ச்சியாக 1000 கிலோமீட்டர் நீளத்திற்கு உருவாகி இருக்கிறது. இதுக்கு என்ன விளக்கம் சொல்றாங்க புவியியல் வல்லுநர்கள் அப்படின்னா, வடமேற்கு திசையை நோக்கி பசிபிக் கடல் தரம் வந்து நகர்ந்து கொண்டிருக்கும் பொழுது பூமிக்கு அடியிலிருந்து எரிமலை பிளம்புகள் மேல் நோக்கி உயர்ந்து அந்த கடல் தளத்தை தொடர்ச்சியாக துளைக்கிறது. அதனால் அந்த பசிபிக் கடல் தளம் மேலே தொடர்ச்சியாக எரிமலைகள் உருவாகி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு இப்போ நம்ம வந்து ஒரு மெழுகுவர்த்தி எடுத்து பத்த வைப்போம், அது மேலே ஒரு காகித அட்டை வந்து மெதுவாக நகர்த்தினா என்னக்கா ஒரு கோடு உருவாகும் கருப்பா இல்லையா. அது மாதிரி இந்த எரிமலை பிளம்புக்கு மேலே பசிபிக் கடல் தளம் வந்து வடமேற்கு திசை நோக்கி நகருது. அதனால ஹவாய் தீவுகள்லாம் தொடர்ச்சியாக உருவாகிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து எதுக்கு ஆதாரமாக சொல்கிறாங்க, கடல் தளம் நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதற்காக புவியியல் வல்லுநர்கள் ஒரு ஆதாரம் சொல்கிறாங்க. ஆனால் அதே பசிபிக் கடல் தளப்பகுதியில் ஹவாய் தீவு மாதிரிய லைன் எரிமலை தீவுகள் உருவாகியிருக்கு. புவியியல் வல்லுநர்கள் சொல்வது போல எரிமலை பிளம்புகளுக்கு மேல் உண்மையில் பசிபிக் கடல் தளமான நகர்ந்து கொண்டிருந்தால் இந்த இரண்டு தீவுகள் எரிமலை தொடர்களும் ஒன்று கொண்டு இணையாக ஒரே திசையை நோக்கி உருவாகி இருக்க வேண்டும். ஆனால் அவ்வாறு இல்லாமல் பசிபிக் கடல் தள பகுதியில் லைன் எரிமலை தீவும் ஹவாய் எரிமலை தீவும் வெவ்வேறு திசையை நோக்கி ஒன்று கொண்டு இணையற்ற முறையில் உருவாகி இருக்கிறது. எனவே பசிபிக் கடல் தளமானது நிலையாக இருக்கிறது என்பது ஆணித்தரமாக நிரூபணமாகிறது. இதே போன்று இந்தியா வந்து வடகிழக்கு திசையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்று கூறுகிறார்கள். ஆனால் இந்தியாவுக்கு மேற்கு பகுதியில் லட்சத்தீவுகள் வந்து வளைவான பாதையில் உருவாகி இருக்கிறது. அதே சமயத்தில் இந்தியாவுக்கு கிழக்குகள் வந்து கடலுக்கடியில் 90 டிகிரி அப்படின்னு ஒரு எரிமலை தொடர் இருக்குது. அது வந்து நேர்கொட்டு பாதையில் உருவாகி இருக்குது, ஒன்று கொண்டு இணையாக உருவாக இருக்குல்ல. அதே மாதிரி ஆப்பிரிக்க கண்டத்திலையும் வடமேற்கு பகுதியில் வந்து கானரி எரிமலை தீவுகள் உருவாகிருக்குது, அது வந்து மேற்கிலிருந்து கிழக்காக உருவாகி இருக்குது. அதே சமயத்தில் ஆப்பிரிக்க கண்டத்துக்கு தென்பகுதியில் வந்து கேமரூன் எரிமலை தொடர் வந்து வேறு திசையில் உருவாகி இருக்கிறது. இதே மாதிரி வடமேற்கு கண்டத்தில் வந்து வடமேற்கு பகுதியில் அனாகிம் அப்படின்னு ஒரு எரிமலை தொடர், ஸ்டிக்கின் அப்படின்னு ஒரு எரிமலை தொடர், கரிபல்டி அப்படிங்கிற எரிமலை தொடர், மூன்று எரிமலை தொடர்கள் வெவ்வேறு திசைகளை நோக்கி உருவாகி இருக்கிறது. இந்த எரிமலை தொடர்கள் எப்படி உருவாகினா அப்படிங்கறது வந்து இன்னைக்கு வரைக்கும் புவியியல் வல்லுநர்களால விளக்கம் கூற முடியல, கண்டுபிடிக்காத ஒரு புதிராக. ஆமா, அப்போ கடல் தள கண்டங்கள் வந்து நிலையாக இருப்பது வந்து கடல் தளத்தின் மேலும் கண்டங்களின் மேலும் இணையற்ற முறையில் உருவாகி இருக்கும் எரிமலை தொடர்கள் மூலம் ஆதாரபூர்வமாக நிரூபணமாகிறது. தற்போது கண்டங்கள் வந்து நீங்க சொல்வது போக நிலையாக இருக்கு என்றால் ஏன் இந்த நில அதிர்வுகள் சுனாமிகள்லாம் ஏற்படுது? நல்ல கேள்வி. இப்ப வந்து நில அதிர்ச்சிக்கெல்லாம் வந்து என்ன சொல்லலாம், கடல் தளம் வந்து கண்டங்களுக்கு அடியில் நகர்ந்து உரசைபடி நகர்ந்து செல்லும் பொழுது தான் நில அதிர்ச்சி சுனாமி ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 1945 வந்து பாகிஸ்தான், அதாவது குஜராத்துக்கு பக்கம் வந்து இந்த மாக்கரான் அப்படிங்கிற ஏரியா சொல்கிறாங்க, அந்த ஏரியாவில் ஒரு நில அதிர்ச்சி ஏற்பட்டுச்சு. நில அதிர்ச்சி ஏற்பட்டதுக்கப்புறம் சுனாமி அலைகளும் உருவாகி வந்துச்சு. 40 அடி உயரத்துக்கு சுனாமி அலைகள் உருவாச்சு. அந்த அலைகள் வந்து குஜராத் கடற்கரை அலை கடற்கரையெல்லாம் இந்த மீன்பிடி படகுகள்லாம் தத்தளிக்க வச்சுது.
அப்ப அந்த அங்க வந்து ஐஎன்எஸ் இந்திய ராணுவ கப்பல் வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் பக்கம் போய் பார்த்தாங்க, எது எதனால இந்த அலைகள்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த பாகிஸ்தான் பகுதியில் ரெண்டு சேற்று எரிமலைகள் உருவாகி இருந்துச்சு. அந்த எரிமலைகளை அங்கே இருக்கிற மக்களும் பார்த்துருக்காங்க, கிராமத்து மக்களும் பார்த்துருக்காங்க. இப்போ சமீபத்தில் கூட பாகிஸ்தானில் வந்து அதே மாதிரி ஒரு சேற்று எரிமலை உருவாச்சு, அதுலேருந்து மீத்தேன் போன்ற எரிவாயுக்கெல்லாம் அதுலேருந்து வந்துடுச்சு. இதே இது பாகிஸ்தான் பகுதியில் அடிக்கடி இந்த மாதிரியான எரிமலைகள் சேற்று எரிமலைகள்லாம் உருவாகுது. அதுக்கப்புறம் அது கரைஞ்சி போயிடுது கடல் நீர்லேயே. இது மாதிரி அந்த 1945 அங்கே வந்து நில அதிர்ச்சி ஏற்பட்டப்போ அந்த சேற்று எரிமலை உருவானது. அப்போ வந்து 40 அடி உயர அலைகள் வந்து பாகிஸ்தான் வந்து தாக்குச்சு, 4000 பேர் பக்கம் இறந்துருக்காங்க. அந்த கிராமத்து மக்கள் நேரிலேயே பார்த்து சொல்லியிருக்காங்களா, அங்கே வந்து அங்கே ஒரு எரிமலை உருவாச்சு, அதுக்கப்புறம் அந்த சுனாமி வந்துச்சு. ஸோ இது வந்து நேரடியான ஒரு ஆதாரம். என்ன ஆதாரம், கடலுக்கடியில் எரிமலை வெடிக்கிறனால தான் சுனாமி வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு நேரடியாக கிராமத்து மக்கள் பார்த்த ஆதாரம். இது வந்து பாகிஸ்தான் பத்திரிகைலாம் செய்தி வெளியிடுச்சு. இன்னொன்று, இதுக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 1943 மெக்சிகோவில் வந்து பாரிகுடின் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் ஒரு எரிமலை ஒன்று உருவாச்சு. உலகத்திலே மிகவும் இளமையான எரிமலை அதுதான். இன்னொன்று, மனிதன் வந்து நேராக பார்த்த ஒரு எரிமலை உருவாகிறத பார்த்த எரிமலை அந்த எரிமலை தான். அதுக்கு பேர் வந்து பாரிகுடின் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து ஒரு சோளக்காட்டில் வந்து விவசாயிகள் வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறப்ப காலையில் இருந்துச்சுன்னா நிலமெல்லாம் பிளவுபட்டுச்சு. அதில் வந்து இந்த அழுகிய முட்டை வாசனை, அதாவது கந்தக வாசனைலாம் வெளிவந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு வார காலமாகவே அந்த பிராந்தியத்தில் பூமிக்கடியில் இடி இடிக்கிற மாதிரி நில அதிர்ச்சிகள் ஏற்பட்டுச்சு. அப்போ அந்த நிலம் பிளந்த உடனே அதுலேருந்து நெருப்பு பிளம்புகளும் வந்த உடனே விவசாயிகள்லாம் பயந்து கிராமத்துக்கு திரும்பி வந்துட்டாங்க. திரும்பி வந்ததுக்கப்புறம் பார்த்தா இரவு பூரா அங்கே ஒரே நெருப்பு பிளம்பாக இருந்துச்சு, புகை சாம்பல் எல்லாம் கிளம்பி வந்துருச்சு. காலையில் அங்கே போய் பார்த்தா ஒரு 10 அடி 15 அடி உயரத்துக்கு ஒரு குன்று மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை வளர ஆரம்பிச்சிருச்சு, இன்றைக்கி வந்து 100 அடி உயரத்தில் இருக்குது. அப்போ அந்த இடத்துல நில அதிர்ச்சி ஏற்பட்டுச்சு. இப்போ இது ஒரு கண்கூடான எதிர் ஆதாரம். என்ன ஆதாரம், பூமிக்கடியில் எரிமலை வந்து, இப்போ மேலே இருக்கிற பூமிக்கு மேலே இருக்கிற எரிமலைகள் எல்லாமே பூமிக்கடியிலேருந்து தான் வந்திருக்குது. ஸோ பூமிக்கடியில் அந்த எரிமலை குழம்பு வரும்பொழுது பாறைகள் எல்லாம் நொறுக்கிட்டு வருது, அதனால் நில அதிர்ச்சி ஏற்பட்டுருக்குது அப்படிங்கிறதுக்கு வந்து நேரடியான ஆதாரம் வந்து வந்திருக்குது. அப்போ நேரடியாக ஆதாரம் வந்து நில அதிர்வுகள் எல்லாமே வந்து இந்த பூமிக்கு அடியில் ஏற்படும் இந்த எரிமலை நில அதிர்ச்சி ஏற்பட்டுகிறது. இதே போன்று கடலுக்கு அடியில் எரிமலை வெடிக்கும் பொழுது சுனாமி அலைகள் உருவாகிறது. அப்போ அப்படி இருக்கும்போது இப்போ இந்த நில அதிர்வுகளையும் சுனாமிகளும் ஏன் நம் முன்கூட்டியே அறிய முடியும், இவ்வளவு வந்து இப்ப நேரடியா பார்த்திருக்காங்க, இதனால் தான் ஏற்படுதுன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அப்ப இதுதான் வந்து ஒரு நிலையான ஆதாரமா இருக்கும் போது ஏன் நம்மளால் இதை முன்கூட்டியே அறிய முடியாது? முன்கூட்டியே அறிவதற்கு தற்பொழுது வந்து ஒரு டார்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒன்று வந்து பயன்படுத்துறாங்க. அதாவது வந்து இந்த அமைப்பு பிரகாரம் எப்படின்னா, ஒரு கடல்ல வந்து ஒரு மிதவை கருவியை மிதக்க விடுறாங்க. அது வந்து அது அதோட துணைக்கருவிகளை கடல் தரையில் வச்சுருக்கிறாங்க. இந்த கருவிகள் வந்து கடலில் சுனாமி எதை அலை நில அதிர்ச்சி ஏற்படும்போது அலை உயரம் வருது இல்லையா, அப்போ தான் அழுத்த அதிகரிக்கும். அந்த கடல் அடியில் இருக்கிற கருவிகளால் அழுத்த அதிகரிப்பு உணர்கிறது. அந்த அழுத்த அதிகரிப்பை வந்து அது வந்து கடலுக்கு மேலே இருக்கிற கருவிக்கு அனுப்புது, அது செயற்கைக்கோளுக்கு அனுப்புது, அது வந்து கட்டுப்பாட்டு நிலையத்துக்கு வருது. அந்த அதனை வந்து இவங்க வந்து சுனாமி அலைகள் தானே அப்படின்னு ஆய்வெல்லாம் பண்ணுறாங்க. இதுக்கே ஒரு 10-15 நிமிஷம் ஆயிடுது. சில டைமில் இந்த 10-15 நிமிஷத்துலேயே சுனாமி அலைகள் வந்து கடற்கரையை தாக்கிட்டு போயிடுது. ஆமாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் முக்கியமான ஒரு டிராபேக் என்னென்னு அப்படின்னா, இந்த கடலில் இருக்கிற மிதவை கருவிகள் வந்து அடிக்கடி காணாமல் போயிடுது. அது விலை மதிப்பு இல்லைன்னா லட்சக்கணக்கான மதிப்பு உள்ளது. ஸோ அடிக்கடி அதனால் இதுக்கு கடலில் தனியாக தான் இருக்குது. ஸோ அது வந்து காணாமல் போயிடுது. இன்னொன்னா பழுதாகுதா, அது பழுதாக இருக்குதா இல்லையா, சார் தயார் நிலையில் இருக்குதா அப்படிங்கிறது தெரியல. ஸோ இதனால் என்னென்னா, சுனாமி வந்து சரியாக இப்போ இன்னைக்கு கண்டிஷனில் இருக்குதா இல்லையான்னு யாரும் உறுதியாக சொல்ல முடியாது. ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, கடந்த 2004 டிசம்பர் 26 அன்னைக்கு வந்து சுமத்திரத்து பகுதியில் ஒரு நில அதிர்ச்சி ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் சுனாமி அலைகள் வந்து 35 நிமிஷத்தில் அந்தமான் தீவோட தென்பகுதியை தாக்குச்சு. அதுக்கப்புறம் 2 மணி நேரம் கழிச்சு தான் இந்தியாவை தாக்குச்சு. ஸோ இது வந்து முதல் நிகழ்வு அல்ல. இதுக்கு முன்னாடியே 1883, அதாவது 130 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு நில அதிர்ச்சி அங்கே அதே சுமத்ரா தீவோட தென்பகுதியில் ஏற்பட்டுச்சு. கரகடவ் அப்படிங்கிற ஒரு எரிமலை வெடிச்சது. எரிமலை வெடிச்சதுனால ஏற்பட்ட சுனாமி அலைகள்னா அதே மாதிரி சரியாக 35 நிமிஷத்தில் வந்து அந்தமான் தீவை தென்பகுதியை தாக்குச்சு. அதுக்கப்புறம் தான் 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் இந்தியாவில் தாக்குச்சு. ஸோ
இது ரெண்டாவது நிகழ்வு. தெற்காசி சுனாமியை நம்மளாம் பார்த்தோம்ல, அது வந்து ரெண்டாவது நிகழ்வு. முதல் நிகழ்வாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏற்கனவே ஒரு 131 வருடத்துக்கு முன்பாக ஒன்று நடந்ததுக்கப்புறம் மறுபடியும் நடந்திருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, விழிப்புணர்வோடு இருந்திருந்தால் அந்த முதல் நிகழ்வு நடந்ததே ஒரு பாலமாக எடுத்துக்கிட்டு, ரெண்டாம் தடவை வந்து அந்தமான தீவிர சுனாமி வந்த உடனே நம்ம வந்து இங்கெல்லாம் எச்சரிக்கை விடுத்திருக்கலாம். அப்படி விடுத்திருந்தால் இங்கே இருந்த ஒரு 7000 மக்கள் உயிர் பிழையை தவிர்த்து காப்பாற்றப்பட்டிருக்கலாம். ஆனால் அதை வந்து செய்ய தவறியது வந்து ஒரு மிகப்பெரிய தவறு தான். இது வந்து நடந்தது நடந்தது தான், ஆனால் இதை இதை விட்டுலாம். ஆனால் இதுலேருந்து மறுபடியும் நம்ம ஒரு பாடம் கண்டிப்பாக கற்றுக்கணும். என்ன செய்யணும் இனிமேல் அப்படின்னா, அந்தமான் தீவு தென்பகுதியில் கலங்கரை விளக்கு இருக்குது, அங்கே வந்து கண்காணிப்பு கேமராக்களை பொருத்தலாம். பொருத்தி வச்சுட்டோம்னா நம்ம இங்கேருந்தே சென்னையிலேருந்தே மானிட்டர் பண்ணலாம். இந்தியாவில் உலகத்தில் எல்லா பகுதியிலேருந்துமே அந்த கண்காணிப்பு கேமரா நம்ம வந்து மானிட்டர் பண்ண முடியும். ஸோ இனிமேல் எதிர்காலத்தில் சுமத்ரா தீவு பகுதியில் நில அதிர்ச்சி ஏற்பட்டு அந்தமான தீவு கடற்கரையை நோக்கி சுனாமி அலைகள் வந்து நைட் விஷன் கேமரா கூட நம்ம எக்யூப் பண்ண முடியும். ஸோ சுனாமி அலைகள் வர்றது தெரிஞ்சுன்னா 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம இந்திய கடற்கரை ஓரத்தில் இருக்கிற மக்களை எல்லாம் எச்சரிக்கை செய்து பாதுகாப்பு நடத்துக்கு அப்புறப்படுத்திட்டோம்னா ஒரு உயிரை கூட இழக்காமல் நம்மளால் காப்பாற்ற முடியும். இப்போ வந்து நீங்கள் சொல்வது போல இந்த மாதிரி முன்கூட்டி அறிய முடியும் என்றால் இந்த மாதிரி ஒரு செயல் நம்ம செய்ய வேண்டும், கேமரா பொருத்த வேண்டும் என்று சொல்லி. ஆமா, இது வந்து அரசுக்கு வந்து நான் வந்து கோரிக்கையாக பண்ணிட்டு. இதற்கான நடவடிக்கை வந்து ஏதாச்சும் அறிவியல் ரீதியாக மேற்கொள்ளப்படுதா? நான் இதை வந்து இந்திய புவியியல் கழக தலைவருக்கு வந்து அனுப்பினேன். அவர் வந்து நான் வந்து அண்டர் செக்ரட்டரிக்கு அமைச்சகத்துக்கு வந்து அனுப்பிச்சு அமைச்சகத்தோட செயலாளருக்கு அனுப்பிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பதில் தெரிவிச்சிருக்கிறாரு. அவர் வந்து டிபி திமிரி அப்படின்னு பேர் அவர் பேர். ஸோ அது வந்து இது மேற்கொண்டால் வந்து பல உயிர்களை வந்து நம்மளால் பாதுகாக்க முடியும். அப்படி இருக்கும்போது நம்ம இந்தியாவுக்கு பகுதி மட்டும் இல்லாமல் பங்களாதேஷ், பர்மா, தாய்லாந்து, மலேசியா போன்ற இலங்கை ஆகிய நாட்டு மக்களையும் நம்ம எச்சரிக்கை விடலாம். இப்போ வந்து இப்போ மனிதர்கள் வந்து கண்டுபிடிக்கும் என்றால் நீங்கள் சொல்வது போல நம்ம கேமரா பொருத்தினால் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்றீங்க. உயிரினங்களான பறவைகள்லாம் வந்து இது முன்கூட்டியே அறிய முடியாது, அது எதனால எப்படி? விலங்குகளுக்கு சில விலங்குகளுக்கு வந்து நுண்ணுணர்வு இருக்கிறது. உதாரணத்துக்கு இந்த பாம்பு தவளைகள்லாம் வந்து இப்போ நிலநடுக்கம் வரதுக்கு முன்னாடி சில வாயுக்கள் வந்து பூமிக்குள்ள இருந்து வருது, சில மெல்லிய அதிர்வுகள் வருது. இந்த வாயுக்கள் இந்த அதிர்வுகளை வந்து இந்த பாம்பு தவளை போன்ற விலங்கினங்கள் உயிரினங்கள்லாம் வந்து அறிஞ்சிக்குது. சில இடங்களில் நில அதிர்ச்சி ஏற்படும் பொழுதெல்லாம் வந்து இப்போ தவளைகள்லாம் அந்த கூட்டமாக ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு இடம் பெயர்றத பார்த்துருக்குறாங்க. பாம்புகளும் அதே மாதிரி இடம் பெயர்றத பார்த்துருக்குறாங்க. இன்னொன்று முக்கியமாக சொல்லப்போனால் இந்த திமிங்கலங்கள்லாம் கரை ஒதுங்குது. இப்போ ஜப்பானில் வந்து நில அதிர்ச்சி சுனாமி ஏற்பட்டப்பவும் சரி, நியூசிலாந்துல சுனாமி வருது நிலநடுக்கம் ஏற்பட்டப்போ அதே மாதிரி அது ஏற்படுவதற்கு முன்பாகவே வந்து திமிங்கலம் வந்து கரை ஒதுங்கியதாக சொல்லப்படுது. ஆமா, அதுக்கு வந்து காரணம் என்ன அப்படின்னா, இப்போ சமீபத்தில் இப்போதைக்கு ஒரு காரணம் சொல்றாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இந்த இராணுவ கப்பல்கள் வந்து ரேடார் சமிஞ்சைகள்லாம் அனுப்புது இல்லையா, தொடர்புகள் கம்யூனிகேஷன், அது வந்து இந்த திமிங்கலங்களோட அதோட ஓரியன்டேஷன் வந்து டிஸ்டார்ட் பண்ணுது, அதனால அவங்க வந்து திசை மாதிரி கடலில் வருது அப்படின்னு கடல் கரையோரத்தில் வந்து ஒதுங்கிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து இந்த மாதிரி திமிங்கலங்கள் வந்து கடற்கரையில் ஒதுங்கிறது வந்து இன்டர்நெட்டில் நடக்கிற நிகழ்வாக இல்லை, அரிஸ்டாட்டில் காலத்துலேயுமே இது நடந்திருக்கு. அரிஸ்டாட்டில் வந்து குறிவு இது குறிப்புகள் எழுதி வச்சிருக்காரு. ஸோ இது வந்து அப்போல்லாம் ரேடார்கள்லாம் கண்டுபிடிக்கப்படலை. அப்போ வந்து இது இயற்கை காரணங்களினால தான் இந்த திமிங்கலம் வந்து கடற்கரையில் ஒதுங்குது அப்படிங்கிறத வந்து நிரூபணமாக்குது. இது இயற்கையான ஒண்ணு, இயற்கையான ஒண்ணு. ஏன்னா இது வந்து அரிஸ்டாட்டில் காலத்தில் கப்பல் இல்லை. ஸோ இது இயற்கையான ஒன்று அப்படின்னா அது என்ன காரணம் அப்படிங்கிற எழுகிறது. இப்போ இந்த கடல்கடியில் எரிமலைகள் இருக்குது, அந்த எரிமலைகள் வெடிக்கிறப்ப அதோட வாயுக்கள் சுவாசிச்சு இது வந்து அதோட ஹெல்த் கண்டிஷன் வந்து டிஸ்டார்ட் பண்ணும். இன்னொன்று அதிர்வுகள், நில அதிர்ச்சி அதிர்வுகள் அதை பாதிக்கும் அப்படிங்கிறது நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வர முடியும். என்ன வேற காரணம் எதுவும் இல்ல அப்படிங்கிறது. இப்ப வந்து கண்டங்களில் காணப்படும் விலங்குகள்லாம் வந்து தீவுகளில் வந்து காணப்படுகிறது, எவ்வாறு அது வந்து அப்படி நகர்ந்து செல்ல முடிகிறது? இப்ப வந்து இப்ப டைனோசரஸோட எலும்பு புதைப்படங்களை மடகாஸ்கர் தீவுல எடுத்திருக்காங்க. ஸோ டைனோசரஸ் அழிஞ்சதுக்கு அப்புறம் தான் பாலூட்டி விலங்கினங்கள்லாம் உருவாச்சு. இப்போ மடகாஸ்கர் தீவு வந்து ஆப்பிரிக்க கண்டத்திலிருந்து 420 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. அங்கே டைனோசரஸோட எலும்பு புதைப்படங்கள் இருக்குது. அப்புறம் அது எப்படி போயிருக்கும் அப்படின்னா, டைனோசர் காலத்தில் ஒன்றராக இருந்திருக்கணும், அதுக்கப்புறம் பிரிஞ்சு நகர்ந்து கொண்டு இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி ஒரு கருத்தை உருவாக்குனாங்க.
அப்ப என்ன சொன்னா மடகாஸ்கர் தீவுல லெமூர் அப்படிங்கிற ஒரு குரங்கினம் வாழ்கிறது. அந்த அதுக்கு ஒரு பாலூட்டி வகையை சேர்ந்தது. அது வந்து 6.5 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு தான் பாலூட்டி விலங்கினங்கள் வந்து பரிணாம வளர்ச்சியில் தோன்றுச்சு. ஸோ அப்போ இந்த லீமர் குரங்குகள் வந்து எப்படி இந்த மடகாஸ்கர் தீவுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து ரொம்ப நாளால் ஒரு புதிராகவே இருந்துச்சு. அப்போ அதை வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆப்பிரிக்க காலத்திலேருந்து காட்டாற்று மூலமாக கடற்பகுதிக்கு அடித்து கொண்டு வரப்பட்ட மரக்கிளைகள் தாவரங்கள் மேலே அமர்ந்து ஒரு லெமர் குரங்கு கூட்டம் மடகாஸ்கர் தீவை தற்செயலாக அடைஞ்சிருக்கலாம், அல்லது குறைந்தபட்சம் ஒரு ஆண் அல்லது ஒரு ஆண் பெண் குரங்கு வந்திருக்கலாம், அதுக்கப்புறம் இங்கே மடகாஸ்கர் தீவில் வந்து இனப்பெருக்கம் செஞ்சுருக்கலாம், பெருகியிருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் கூட சொல்கிறாங்க அட்லீஸ்ட் ஒரு கர்ப்பிணி குரங்காவது அரைமயக்க நிலையம் மடகாஸ்கர் தீவில் ஒதுங்கியிருக்கலாம், அதுக்கப்புறம் அது குட்டி போட்டு இனம் பல்கி பெருகியிருக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்தை உருவாக்குனாங்க. ஆனால் இந்த விளக்கத்துக்கு வந்து சரிதானா இஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா சில இன்னும் ஒரு அதே மடகாஸ்கர் தீவில் மூன்று வகையான குள்ள வகை நீர் யானைகளோட புதைப்படங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த மூன்று விதமான குள்ள வகை நீர் யானைகளும் அதோட மூதாதைகளோட வந்து ஆப்பிரிக்க கண்டத்தில் வாழ்ந்த பெரிய வகை பெரிய வகை நீர் யானைகளோட அதுலேருந்து தான் இது தோன்றுச்சு அப்படின்னு எலும்பு புதைப்படிவங்களை ஆய்வு செஞ்சதன் அடிப்படையில் தெரிய வந்திருக்கு. ஸோ இதன் அடிப்படையில் விலங்கியல் வல்லுநர்கள் புவியியல் வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஆப்பிரிக்க கண்டத்துலேருந்து 3 தடவை வந்து இந்த நீர் யானை வந்து மடகாஸ்கர் தீவிற்கு வந்திருக்கணும் அப்படி சொல்கிறாங்க. ஸோ 1 தடவை வந்தது தற்செயல்னு சொல்லலாம். இன்னொன்று நீர் யானையோட இடம் வந்து ரொம்ப இடம் அதிகம், 400 கிலோ. அதோட பாடியும் சின்ன சிலிண்டர் மாதிரியான பாடி. ஸோ அதனால் பேலன்ஸ் அவ்வளோ பண்ண முடியாது. விரல்களும் அது குரங்கு மாதிரிலாம் புத்தி இதை பட்டிக்கிற மாதிரியும் இல்லை. ஸோ அது ரொம்ப வெரி ரேர். இன்னொன்று ஒரு கூட்டமே வர்ற அந்த மாதிரி வர முடியாது. இன்னொன்று ஒரு கர்ப்பிணி நீர் யானையும் வந்து தான் இனப்பெருக்கம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி கருத முடியாது. ஏன்னா நீர் யானை வந்து 1 தடவை 1 குட்டி தான் போடும். அப்போ குறைந்தபட்சம் ஒரு ஆண் பெண் அல்லது ஒரு கூட்டம் வந்திருந்தால் தான் சாத்தியம். அப்போ 3 தடவை வந்து நீர் யானைகள் வந்து தற்செயலாக வந்திருக்கணும் அப்படிங்கிற விளக்கத்தை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. இதே மாதிரி மத்திய தரைக்கடல்லையும் சிசிலி, சைப்ரஸ், மால்டா ஆகிய தீவுகள்லையும் குள்ள வகை நீர் யானைகள் இருக்கிறது கண்டுபிடிச்சாங்க. ஸோ 7 தடவை வந்து 7 தீவுகளுக்கு வந்து நீர் யானைகள் வந்து தற்செயலாக போயிருக்க முடியாது. ஸோ தீவுகளில் வந்து குள்ள வகை நீர் யானைகள் எலும்பு புதைவெளிகள் காணப்படுவதன் மூலமாக என்ன தெரிய வருதுன்னா அதே மடகாஸ்கர் தீவும் ஆப்பிரிக்க கண்டமும் 2 கிலோமீட்டர் ஆழமுள்ள கடல் பகுதியால் பிரிக்கப்பட்டிருக்கு. ஸோ கடல் மட்டும் தாழ்வாக இருந்ததன் காரணமாக மட்டும்தான் இந்த விலங்கு வந்து ஆப்பிரிக்க கண்டத்திலிருந்து மடகாஸ்கர் தீவிற்கு வந்திருக்க முடியும், வேறு சாத்தியமே இல்லை. அப்போ இதன் மூலம் என்னன்னா இந்த குள்ள வகை நெறியான வந்து 2 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு பரிணாம வளர்ச்சி பெற்ற விலங்கினமாகும். அப்போ 2 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு கடல் மட்டமானது 2 கிலோமீட்டர் தாழ்வாக இருந்திருக்கிறது அப்படிங்கிறது வந்து ஆதாரபூர்வமாக நிரூபணமாகிறது ஆராய்ச்சியில், நிரூபணமான ஒன்று என்னுடைய ஆராய்ச்சியில். அதே மாதிரி 2 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்திய பெருங்கடல கடலுக்கடியில் கெர்கூலியன் அப்படின்னு ஒரு கடலடி பீடபூமி இருக்கிறது. அந்த பீடபூமியின் மத்திய பகுதியிலிருந்து எரிமலை பாறைகள்லாம் எடுத்து பிரிட்டிஷ் நாட்டு புவியியல் விஞ்ஞானிகள் ஆய்வு செஞ்சப்ப அதில் வந்து மகரந்த மரங்களோட கருகிய பாகங்கள், விதை, மகரந்த துகள்கள் இதெல்லாம் இருக்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் அவங்க சொல்கிறாங்கன்னா அந்த தீ ஒரு காலத்தில் கடல் மட்டத்துக்கு மேலே தீவாக இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவும் 2 கிலோமீட்டர் காலத்தில் தான் இருக்குது. அப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு 2 கிலோமீட்டர் தாழ்வாக இருந்ததுங்கிறது வந்து இது 2வது ஆதாரம். 3வது ஒரு ஆதாரமும் இருக்குது. நார்வே நாட்டு கடல் பகுதியிலையும் எண்ணெய் எடுக்கிற கடல் மட்டத்தில் வந்து 2 கிலோமீட்டர் காலத்தில் இருக்கிற கடல் தரையை ட்ரில் பண்ணுறப்ப கிடைச்ச பாறை பகுதிகளை டைனோசரஸ்டர் புதைப்படங்களும் எடுத்திருக்காங்க. ஸோ விலங்கினங்கள்லாம் வந்து தரைவழி கடல் மட்டம் தாழ்வாக இருந்ததுனால் தரைவழி தொடர்பு வழியாகத்தான் சென்றிருக்கும் அப்படி சொன்னாங்க. பட் சில வினோதமான விளக்கங்கள்லாம் சொல்கிறாங்க ஆராய்ச்சியாளர்கள். உதாரணத்துக்கு கரீபியன் தீவில் வந்து தவளைகள் எழுதிரோ டாக்டைல்ஸ் அப்படிங்கிற ஒரு தவளை இருக்குது. அந்த தவளை எப்படி வந்து அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு ஆராய்ச்சியில் என்ன விளக்கு சொல்கிறேன்னா அது வந்து மரக்கிளைகள் மூலம் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழை வந்து உலர்ந்த இடத்துலாம் அதை தவிர்த்துடும், ஏன்னா அது வந்து தோல் வந்து எப்பவுமே ஈரப்பதமாக இருக்கணும். ஆனால் அந்த தவளை வந்து அந்த இன்னும் தவளைக்கு வந்து கடல் நீர் வந்து அலர்ஜி. அதனால தான் டார்வின் வந்து எரிமலை தீவுகள்லாம் தவளைகள் இருக்காதுன்னு நினச்சாரு, ஆனால் இருக்குது கரீபியன் தீவில். ஸோ அந்த தீவுகளுக்கு வந்து எப்படி வந்திருக்கும் அப்படின்னு மரபணு ஆய்வுகள் செஞ்சதெல்லாம் டிஎன்ஏ சோதனையில் பார்த்தா 3 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு தான் அந்த கரீபியன் தீவுக்கு வந்திருக்கும் அப்படின்னு தெரிஞ்சது. இதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி கடலை மேத தாவரங்கள் மூலமாக வந்திருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அது சாப்பிட்றதுக்கு அந்த தாவர பண்டிகையில் பூச்சிகள் இருந்திருக்கலாம், குடிக்கிறதுக்கு தூய நீர் இருந்திருக்கலாம் அப்படின்லாம் சொல்லி
அசாதாரணமான விளக்குகள் சொல்றாங்க. இது வந்து இந்த விளக்கங்கள் எல்லாமே வந்து நன்கு ஆராய்ந்து ஆராய்ச்சியாளர்களால் சொல்லப்பட்டதா, இல்ல வந்து அவர்களுடைய ஒரு கண்ணோட்ட பார்வை? கண்ணோட்ட பார்வை தான், இது ஒரு யூகத்தின் அடிப்படையில் தான். உதாரணமாக ஆனி யோடர் அப்படின்னு ஒரு லெபூர் ஆராய்ச்சியாளர், அவர் வந்து அவங்க வந்து யூடியூப்ல வந்து அவங்களுக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க. என்ன சொல்றதுன்னா, இது வந்து மேட்டர் ஆஃப் ஸ்பெகுலேஷன், மடகாஸ்கர் தீவுக்கு லெமூர் குரங்குகள் எப்படி வந்தன என்பது மேட்டர் ஆஃப் ஸ்பெகுலேஷன் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அதாவது யூகம் தான், அதே சமயத்தில் அதே மடகாஸ்கர் தீவில் வந்து முதலைகள் வந்து பெரும்பகுதி இறைவினி தான், ஆனால் தாவரங்களை சாப்பிடுகிற ஒரு சீமோசூக்கஸ் அப்படின்னு ஒரு 3 அடி நிலம் உள்ள ஒரு முதலையோட எலும்பு புதைப்படிகளும் மடகாஸ்கர் தீவில் எடுத்துக்காங்க. அந்த முதலை வந்து மற்ற விலங்குகள்லாம் அதை தின்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அது வந்து அதோட கை கால் முதுகு எல்லாம் எலும்பு தட்டுகளால் மூடப்பட்டிருக்கிறது. ஸோ அதனால் நீந்த முடியாது, அதோட வாழும் குட்டை. ஸோ அதனால் நீந்தவே முடியாது. அதோட புதைப்பிடிகள் வந்து மடகாஸ்கர் தீவில் எடுத்துக்காங்க. ஸோ இந்த விலங்கு எப்படி மடகாஸ்கர் தீவுக்கு வந்திருக்குது அப்படிங்கிறது வந்து யாராலையும் விளக்கம் சொல்ல முடியலை. ஆனால் இப்போ நீங்கள் வந்து கடல் மட்டம் ஆழமாக இருக்கிறதுனால இந்த விலங்குகள் கடல் மட்டம் தாழ்வாக இருந்தது இருந்து உயர்ந்திருக்குது அப்படின்னு சொல்கிறேன். இதே மாதிரி இன்னொரு புது புதிரும் இருக்குது, ரிப்சாலிஸ் அப்படின்னு ஒரு கல்லி. அந்த கல்லி வந்து தென் அமெரிக்க கண்டத்தில் இருக்குது, அதோட சப் ஸ்பீசிஸ் உபயினம் வந்து ஆப்பிரிக்க கண்டத்தில் இருக்குது. இதை வந்து இன்றைக்கி வரைக்கும் ஆராய்ச்சியிலேருந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க, எப்படி இந்த தென் அமெரிக்க கண்டத்துலேருந்து அட்லாண்டிக் பெருங்கடலில் கலந்து இந்த ரிப்சாலிஸ் இங்கே வந்திருக்கும், ஆப்பிரிக்க கண்டத்துக்கு வந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு விளக்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பறவைகள் வந்து அந்த கல்லியோட இதை விதையெல்லாம் சாப்பிட்ருக்கலாம், சாப்பிட்டுட்டு அட்லாண்டிக் கடல் வந்து 2000 கிலோமீட்டர், அது வரைக்கும் இடையில வந்து அது டிராப்பிங்ஸ் கழிவை செய்யாம வந்து ஆப்பிரிக்க கண்டத்தில் தான் வந்து கழிவு செய்யும் அப்படின்னு நம்ம வந்து ஒரு இது, அது ஒரு அசாதாரணமான விளக்கம் இல்லையா? 2000 கிலோமீட்டர் வரைக்கும் இடையில இதே பண்ணாதா, டிராப்பிங்ஸே பண்ணாதா? அது ஸோ அதுவும் ஒரு அசாதாரணமான விளக்கம். அதே மாதிரி இந்த ஐரோப்பாவில் வந்து ஒரு பேலியா பெர்வேசா அப்படின்னு ஒரு நத்தை இருக்குது, அது வந்து திருகாணி மாதிரி மரங்கள் எல்லாம் ஒட்டிட்டு இருக்கோம், தரையில் வளர்ற நத்தை. அந்த நத்தை வந்து ஆப்பிரிக்க இது ஐரோப்பாலேருந்து அட்லாண்டிக் கடல் வந்து மத்தியில் இருக்கிற அசோர் அப்படிங்கிற தீவுலையும் அதோட உப இனங்கள்லாம் இருக்குது. 8000 கிலோமீட்டர் சவுத்தில் வந்து இங்கே கிறிஸ்டாண்டி குன்ஹா அப்படின்னு ஒரு தனிமை தீவு, உலகிலேயே மிகவும் தனிமையான தீவு, அந்த தீவுலேயும் அந்த நத்தைகள் இருக்குது. முதல்ல அந்த கிறிஸ்டாண்டி குன்ஹா தீவில் அந்த நத்தையை பார்த்த ஆராய்ச்சியில் வந்து இது வந்து தனி வகை அப்படின்னு நினைச்சாரு, இது ஆப்பிரிக்காவில் ஐரோப்பாவில் உள்ள வகையாக இருக்காது, ஏன்னா இவ்வளோ தூரம் வந்து கடல் பகுதியை கலந்து இந்த தீவுக்கு இந்த வந்திருக்காது தனியாக வகைப்படுத்தினார். அதுக்கப்புறம் மரபணு வகையில் இது வந்து ஐரோப்பா வகையான ஐரோப்பாவில் தான் அதோட அந்த ஐரோப்பாவில் இருக்கிற நத்தை தான் மூதாதைய நத்தை அப்படிங்கிற கன்ஃபார்ம் பண்ணிட்டார். ஸோ எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறப்ப வந்து ஏற்கனவே டார்வின் சொன்ன விளக்கத்தவே சொல்லிட்டாங்க. எப்படின்னா ஐரோப்பாவிலேருந்து இந்த பறவைகள்லாம் கடல் தீவுகள்லாம் கலந்து வந்தப்போ பல்லாயிரக்கணக்கான மீட்டர் பயணம் செஞ்சு வந்து இந்த தீவில் வந்து இறங்கினப்ப கால்லேருந்து மறுபடியும் ஓட்டிருக்கலாம் அப்படிங்க. ஆனால் பறவைகள் வந்து தன்னோட உடம்பு அழகெல்லாம் வந்து இறகெல்லாம் ரொம்ப கோதி சுத்தமாக வச்சுக்கும், காலில் வந்து அவ்வளோ தூரம் ஓட்டிகிட்டு ஒரு வர்றது இருக்குது. இன்னொரு நத்தை வந்து பறவை தீவு உணவாக தான் உட்கொள்ளும். ஸோ அதுவுமே ஒரு இன்னொரு விளக்கம்னு சொல்கிறாங்க, இலையில ஏதாவது சூறாவளி காற்றில் பறந்து வரப்ப அந்த இலையில ஒட்டி இருக்கலாம் அந்த நத்தை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு முரண்பாடான விளக்கம் வந்து இன்னொன்று இருக்குது என்னென்னா, அண்டார்டிகாவில் சுற்றி சில எரிமலைகள் இருக்குது, அந்த எரிமலைகள் வந்து மண்புழுக்கள் இருக்குது, அந்த மண்புழுக்களோட மூதாதையெல்லாம் பார்த்தா தென் அமெரிக்க வகை. ஸோ அதுக்கு என்ன யாராவது சொல்கிறாங்கன்னா, இதே மாதிரி தான் மரக்கிளைகள் இதெல்லாம் கடலில் வந்து மிதந்த தாவரங்கள் மூலம் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மண்புழுக்கு வந்து நத்தை மாதிரி ஒற்ற தன்மை கிடையாது, நீங்கள் பார்த்தீங்கன்னா அது நத்தை மாதிரி அது ஒற்றுற தன்மை கிடையாது. அதனால் அது வந்து இன்னொன்று, மண்புழு வந்து காற்றுல எல்லாம் கடலில் வந்து இப்படி வந்துச்சுன்னா காற்றுலலாம் படிச்சுன்னா தோல் வந்து உலர்ந்துடும். இன்னொன்று, அது தோல் உலர்ந்துச்சுன்னா மண்புழு இறந்துடும், ஏன்னா மண்புழு வந்து தோல் மூலமாக சுவாசிக்கிற ஒரு பிராணி, அதனால் அதில் வந்து தோல் வந்து ஈரப்பதமாக இருக்கும். ஸோ இதை வந்து ஆய்வு பண்ண எவர ஃப்ராங்க் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியாளர், லண்டன் உயிரியல் பல்கலைக்கழகத்து பேராசிரியர், அவர் வந்து பல எரிமலை தீவுகளுக்கு போய், பெட்டார்ட் அவர் பேர், அவர் வந்து பல எரிமலை தீவுகளுக்கு போய் மண்புழு இனவகையெல்லாம் ஆய்வு செஞ்சவர். அப்போ வந்து இந்த அண்டார்டிக் கண்டத்தை சுற்றி இருக்கிற தீவுகளெல்லாம் பார்த்து இந்த மண்புழுக்கள் வந்து கடல் பகுதியை குறைந்த அளவு கடற்பகுதியை கூட கடந்து வர்றதுக்கு சாத்தியமில்லை அப்படின்னு அவர் வந்து அவரோட நூல்லையே எழுதியிருக்கார்.
ஸோ அப்போ இந்த மண்புழுக்கள் எப்படி இந்த எரிமலை தீவுகளுக்கு வந்தது அப்படிங்கிற கேள்வி இருக்குது இல்லையா? இப்போ மற்ற நிலப்பகுதிகளாக ஒன்றாக இருந்து பிரிஞ்சது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு விலங்கான கண்டத்துலேருந்து தீவில் இருந்துச்சுன்னா ஒன்றாக இருந்து பிரிஞ்சு சொல்கிறாங்க. ஆனால் எரிமலை தீவுகள் வந்து எந்த ஒரு கண்டத்தோட எந்த காலத்தில் இணைஞ்சிருக்கல, அது வந்து கடல் நடுவில் தோன்றுனது தான். ஸோ இப்போ இதன் மூலமாக என்ன சொல்கிறதுன்னா, என்ன முடிவுக்கு வர முடியும், நம்மளால் உறுதியான முடிவுக்கு வர முடியும்னா, கடல் மட்டும் தாழ்வார்ந்ததன் காரணமாக மட்டும்தான் இந்த மண்புழுக்கள் வந்து எரிமலை தீவுகளுக்கு வந்திருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு உறுதியான முடிவுக்கு வர முடிகிறது. கண்டிப்பா சார், நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்துட்டோம். இன்ற நிகழ்ச்சியில வந்து அறிவியல் சம்பந்தமாக வந்து பல, அதாவது கண்டங்கள் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்கு வந்து நேயர்கள் வந்து புரியாத புதிராக இருந்திருப்பாங்க. இப்ப நீங்க சொன்னது போல வந்து இப்போ ஒவ்வொரு உயிரினமும் எப்படி வந்து கண்டங்கள்ல இருந்து தீவுகளுக்கு செல்கிறது, என்ன வகை, ஒவ்வொரு ஆராய்ச்சியாளர் வந்து ஒவ்வொரு விதத்துல வந்து ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்காங்க. இதுவாக இருக்கலாம், அதுவாக இருக்கலாம், ஒவ்வொரு ஆங்கிள் இருந்து அவர்களோட ஆராய்ச்சியை வந்து வெளிப்படுத்திருக்காங்க. அதே போல கண்டங்கள் நகருமா நகரா, அதாவது நிலையான நிலைப்பாட்டில் எப்படி உள்ளதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு வந்து நீங்க விடை கொடுத்திருக்கீங்க. நன்றி, வணக்கம் சார். நேயர்களே, இன்றைய அறிவியல் புதிர்கள் நிகழ்ச்சியில கண்டங்கள் சம்பந்தப்பட்ட பல கேள்விகள் பார்த்தோம். சுனாமி எப்படி ஏற்படுகிறது, நில அதிர்வு எப்படி ஏற்படுகிறது என்று தெரிந்து கொண்டோம். பல பேர் வந்து இதுல வந்து பல குழப்பம் அடைந்திருப்பீர்கள். இப்ப உங்களுடைய வினாக்களுக்கு எல்லாம் விடை கிடைத்திருக்கும். இதே போல அடுத்த வாரம் அறிவியல் புதிர்கள் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.